சாமியே சரணமையப் ஓம் சாமியே சரணமையப்ப. அனைவருக்கும் வணக்கம். திரைப்பட குழுவினர் எல்லாருமே இன்னைக்கு சபரிமலையில இருமுடியை சுமந்து வந்து ஐயனை தரிசித்திருக்கோம். ஏன் தரிசித்திருக்கோம்னா, போன வருஷம் கார்த்திகை மாதம் நான் ஒரு ஒன்று வெளியிட்டேன் ஃபேஸ்புக்கில். என்ன வெளியிட்டேன்னா, ஐயனுடைய வரலாற்று ஐயனுடைய புனிதத்தை வந்து வெளியிடுற மாதிரி ஒரு படம் எடுக்கணும், அதுவும் தமிழில் வந்து. 1991 பிறகு எந்த ஒரு படமும் வரல, 33 ஆண்டுகள் ஆகிறது ஐயப்பனுடைய படம் வந்து. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு படம் பண்ணணும்ன்ட்டு எனக்கு வந்து ஐயன் உணர்த்திய போது, நான் வந்து ஒரு இதை நாம மட்டும் பண்ணக்கூடாது, எல்லா ஐயப்ப பக்தர்களும் சேர்ந்து பண்ண நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதன் அடிப்படையில் 2 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணலாம் அப்படி நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம். அந்த ஐடியா படி எல்லா ஐயப்ப பக்தர்களும் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபா போட்டு க்ரௌட் ஃபண்ட் முறையில் பண்ணலான்னு தீர்மானித்தோம். ஆனால் இதை முதல்ல இந்த ஃபஸ்ட் லுக்கை வந்து எங்கே வெளியிடலான்னப்போ, சபரிமலையிலேயே வந்து நம்ம மேல்சாந்தியை பார்த்து வெளியிடுவோம்னு சொல்லிட்டு சபரிமலைக்கு வந்து மேல்சாந்தியை பார்த்து அவர்கிட்ட ஒன்லைன் ஸ்டோரியை சொன்னோம். என்றைக்கு சொன்னோன்னா, விஷுகனி அன்னைக்கு தான் வந்து பார்த்து சொல்லிட்டு போனோம். அதன் பிறகு இன்னைக்கு ஐப்பசி மாதம் 2வது நாள், நேற்று தானே ஐப்பசி 1ஆம் தேதி இன்னைக்கு படத்துடைய இறுதி காட்சியாக இருமுடியை சுமந்து வந்து குருசாமி தன்னுடைய குழுவினரோடு இருமுடியை சுமந்து வந்து சபரிமலையில் தரிசனம் செய்கிறது தான் இன்றைய காட்சி. அந்த காட்சியை பம்பையில் ஐயன் ஐயப்பனை நீராட்டு செய்து தாளாட்டி அனைவரும் நடைபயணம் மேற்கொண்டு இருமுடியை சுமந்து 18 படி ஏறி ஐயனை தரிசித்தோம். அதன்படி இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை நம்முடைய மேல்சாந்தி அவர்கள் வெளியிட்டார். அவருக்கு எங்கள் திரைப்பட குழுவின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. எங்களுக்கு வந்து உறுதுணையா எங்களுக்கு இங்க பண்ணசாமி வந்து இன்னைக்கு வந்து படப்பிடிப்பு எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தார் என்பதற்காகவும் அவருக்கு நம்முடைய திரைப்பட குழுவின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படத்தில் 30க்கும் மேற்பட்ட நட்சத்திர நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. நேத்ரா பாப்பா என்கின்றவர் தான் ஸ்ரீ சபரி ஐயப்பன் திரைப்படத்தில் மணிகண்ட சாமியாக நடிக்கிறார். இவர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற பங்குதாரர்களுடைய புதல்வர்கள் எல்லாமே பாடல் காட்சிகளில் மணிகண்ட சாமிகளாக வராங்க. இந்த திரைப்படம் இதுக்கு முன்னாடி வந்த திரைப்படம் மாதிரி இருக்காது, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் மிகச்சிறந்த திரைப்படமாக இருக்கும் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த திரைப்படம் கார்த்திகை 1ஆம் தேதி மண்டல விரதம் துவங்கும் அன்றைய தினத்தில் தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய 200 திரையரங்குகளுக்கு மேல் ரிலீஸ் செய்யப்பட இருக்கிறது. கேரளாவிலே 70-80 திரையரங்குகள் ரிலீஸ் செய்வதற்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வெற்றி காவியமாக ஸ்ரீ சபரி ஐயப்பன் திரைப்படம் அமையும் என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்போ ஹரிகர சுதன ஐயன் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா.